எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் ஒன் ஸ்டாப் விசி. இந்த சேனலில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் சம்மந்தமானதாகட்டும் நிறைய ஐடியாஸ் ஆகட்டும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய ஓன் என்னோடய வாட்ச் அவர்ஸ் யூடியூப்பை பற்றின ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்னென்னா, வந்து இப்போது நமக்கு வாட்ச் அவர்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும்னா நமக்கு வந்து 4K வாட்ச் அவர்ஸ் அண்ட் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். பட் வந்து வாட்ச் அவர்ஸ் வந்து நமக்கு ஸ்பேமும் கூட ஆகும் சில டைம். ஏன்னா திருப்பி ஒரு நாள் வரும், ஒரு நாள் வந்து அந்த வந்தது வந்து போகும். பட் வந்து நமக்கு வந்து யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட்டு 365 days அந்த டைமில் வந்த வாட்ச் அவர்ஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அதாவது லாஸ்ட்டு 365 days, இப்போ இன்றைக்கி June 15th, போன வருஷம் June 15th முன்னாடி இருக்கிற வாட்ச் அவர்ஸ் நமக்கு லெஸ் ஆகும். ஓகேவா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 1 year ஆயிடுச்சுன்னா நம்மளால் மானிட்டைஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 365 days கிடையாது, நம்ம சேனலில் லாஸ்ட்டு 365 days 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் 4K வாட்ச் அவர்ஸ் வரணும். அதுதான் இப்போதைக்கு வந்து மானிட்டைசேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ், அதாவது இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நீங்கள் உங்கள் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது 365 days நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணிலேருந்து நிறைய வாட்ச் அவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து நிறைய வைரல் ஆகிருக்கும், அதனால் அதோடது கூட உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். பட் வந்து லாங் வீடியோஸில் வந்து நீங்கள் 4K வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும், அதாவது அந்த 4K. பட் இதே ஷார்ட்ஸில் வந்து 10 million வியூஸ் இன் 90 days வந்ததுன்னா நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் அனாலிட்டிக்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு 365 days வந்து எவ்வளோ வாட்ச் அவர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்தது என்ன பண்ணுங்கன்னா, இன்கேஸ் இன்னிலேருந்து முன்னாடி லாஸ்ட்டு 365 days முன்னாடி, தட் மீன்ஸ் 15th June 2022 வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 20 வாட்ச் அவர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 hours கண்டிப்பாக அது ஸ்பேம் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்கள் சேனலை க்ரோத் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தாலோ, இல்லை யூடியூப் பற்றின ஏதாவது டவுட்ஸ், ஆர் எப்படி எனக்கு வாட்ச் அவர்ஸ் வரமாட்டேங்குது, இல்லை சப்ஸ் வரமாட்டேங்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலகிராம் லிங்க் ஒன்று தரேன். அந்த டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் வந்து யூடியூப்பை வந்து நம்ம எந்தெந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வியூஸ் அதிகமாக வரும், எப்படி நம்ம வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணலான்றதெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மை வீடியோ அண்ட் சப்போர்ட் மை சேனல் ஒன் ஸ்டாப் விசி. தேங்க்யூ.